மாபெரும் சாக்கியத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். இன்றைய தலைப்பானது நோவா வாக்ட் வித் காட், அது நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்ற தலைப்பின் கீழே. நம்மத்தில சகோதரர் ஆஸ்டின் துரை இந்தியால இருந்து இந்த தெய்வ செய்தியை நம்மத்தில பகிர்ந்து கொள்ள வருகிறார். ஆகையினால கர்த்தர் தாமே இந்த மகனோட கூட ஆண்டவர் இடைப்படுவாராக. இந்த வேளையிலே நம்ம முதல் ஆரம்ப ஜபம் ஈரடுக்க போதகர் ராஜமாணிக்கம் டேனியல் அவர்கள் நம்மத்தில இந்த வேளையில இந்த ஆரம்ப ஜபம் ஈரடுக்கும்படி நான் தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாலிபர் எழுப்புதல் தொடர் கூட்டம் இது இரண்டாவது நாள். முதல் நாள்ல சகோதரி ஹெலன் நெடுஞ்செழியன் அவர்கள் ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டாங்க. இது இரண்டாவது நாள். ஆகினால் கத்திருத்தாமே இந்த வாலிபர் பிள்ளைகள் மத்தியில மறுமலர்ச்சி, அல்லது இந்த வாலிபர்கள் மத்தியில கத்தருடைய ஆவியானுடைய ஏவுதல் நிமித்தம் ஆண்டவருக்கு என்று எழும்பி பிரகாசித்து ஒளி வீசும் ஒளி சுடர்களைப் போல இவர்களுடைய ஜீவியத்திலும் இவர்களுடைய ஈடுபாடுகளிலும் கத்தருக்கென்றே கத்தருடைய நாமத்துக்கென்றே அவர்கள் ஊழியம் செய்வதற்காக அர்ப்பணிப்போமாக. இந்த வேளையிலே நாம் யாவரும் கூட ஒரு விசை தலை தாழ்த்தி கண்கள் மூடியிருந்தால் பாஸ்டர் ராஜமாணிக்கம் டேனியல் அவர்கள் நம்ம சில மூத்த போதகர் ஓய்வு பெற்றிருந்தாலும் இந்த ஊழியத்தில் மேல அவர் கொண்டிருக்கிற அந்த வாஞ்சைக்காக நான் கத்தரை சொல்திருக்கிறேன். பாஸ்டர் டேனியல் மாணிக்கம் அவர்களிடத்துல இந்த தருணத்தை ஒப்படைக்கிறேன். பாஸ்டர் ஜெபம் எங்கள் மீட்பரும் கண்மலையுமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன நாட்களிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் ஆச்சரியமாக வழிநடத்தி வருகிறீர். இந்த ஆபத்தான நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் உம்முடைய கண்மணி போல காப்பாற்றி வருகிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட இந்த ஜூம் இந்த காணொளி அநேக நாட்களாக உமக்கு சாட்சியாக நடந்து வருகிறதையும் உம்முடைய பிள்ளைகள் போதகர்கள் மூப்பர்கள் இளைஞர்கள் தங்களுடைய செய்திகளை ஆண்டவரே பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த காணொளி எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து இந்த இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தி வருகிறோம். இதனை ஆசீர்வதிப்பீராக. பிரசங்கியார் சொல்லுகிறார், வாலி பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்வது போல இந்த வாலி பிராயத்திலே கர்த்தாவே வாலிபர்கள் உம்மை நினைக்கத்தக்கதாகவும் உம்முடைய வழிகளே நடக்கத்தக்கதாகவும் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக எடுக்கப்பட்டு வருகிற இந்த முயற்சிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளிலே கர்த்தாவே செய்தியை சொல்லுகிற சிறு பிள்ளையை ஆசீர்வதியும் ஆண்டவரே நீர் சாமுவேலை தெரிந்திருத்து போல இந்த மகனை நீர் தெரிந்திருத்திருக்கிறீராம். ஆம் ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் அறிவையும் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தாவே பிரசங்கம் பண்ணும் தாளந்தையும் நீர் கொடுப்பது மட்டுமல்லாமல் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும் அந்த திராணியை கர்த்தாவே அந்த பிள்ளைக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நேரத்திலே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீர் கண்ணோக்கி பாரு. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே இந்த சோதனையின் காலத்திலே நாங்கள் முற்றிலுமாக உமக்கென்று நாங்கள் எங்களை தத்தம் செய்து வாழ கிருபை செய்யும். மறுபடியும் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்தார் ஆண்டவரே இயேசு நாமத்தினால் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன். நன்றி பாஸ்டர் ராஜமாணிக்கம் டேனியல் அவர்களுக்கு திருச்சபை சார்பான மரத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வேளையிலே அன்பானவர்கள் நம்ம மத்தியில
வேத வாசிப்பு முன்பாக நமக்கு ஒரு விசேஷ பாடல் ஒன்று உண்டு. இந்த வேளையில இந்த விசேஷ பாடலை நாம கேட்போமாக. சித்தர் சிந்தியா, எஸ்தர் சிந்தியா முரளி அவர்கள் நமக்கு இந்த பாடலை பாட வருகிறார்கள் இவ்வேளையிலே. சிஸ்டர், கேன் யூ அன்மியூட் யுவர்செல்ஃப், யுவர் மைக், கேன் யூ அன்மியூட் யுவர் மைக் ப்ளீஸ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல். ஏன்னா இது வந்து நேரத்தை பத்தி சொல்லுது. நம்ம எல்லாரும் கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நம்ம சொல்றோம், ஆனா நிறைய நேரத்துல நம்மளுடைய வேலைகள்ல தான் நம்ம மும்முரமா இருக்கோமே தவிர, அவருடைய வருகைக்கு எப்படி நம்ம ஆயத்தப்படணும், மற்றவங்கள ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை. ரொம்ப பிஸியா போகுது டேஸ். ஸோ இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, கடவுளே எனக்கு அந்த டைம் கான்சியஸ்னஸை கொடுங்க, உங்க வருகைக்கு நான் உண்மையிலே நான் சீக்கிரமா ஆயத்தப்படணும் அப்படின்ற கருத்துள்ள பாடல் இது. கடவுளை நான் மகிமைப்படுவதாக. எனக்கு உணர்வு தாரும் தேவா, உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மாற்றம் தேவை எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை கனவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றேன், கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டே, அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டே, அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்பிற்கு அடிமையானே, காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றேன், கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தரும் தேவா. மாயமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அருமையான ஒரு பாடல், அர்த்தமிக்க ஒரு பாடல். தேங்க்யூ சிஸ்டர் எஸ்தர் சிந்தியா முரளி அவர்களுக்கு. உண்மையிலே டாலண்ட் உள்ள ஒரு சிஸ்டர். உண்மையிலே உங்களுடைய டாலண்ட்டை பார்த்து நான் வைக்கிறேன். ஏன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய ஆடியோஸ் யூடியூப்ல நான் பார்த்தேன். உண்மையிலே அருமையா நீங்க பாடுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பத்தையும்
கத்தர் வெகுவாக ஆசிர்வதிக்கணும் என்று சொல்லி எங்களுடைய பிரார்த்தனையா இருக்கிறது. தேங்க்யூ. இந்த வேளையில நாம வேத வாசிப்புகளை கடந்து போகலாம். வேத வாசிப்பு ஆதியாகமம் 6 7, 8, 9 என்ற வசனங்களை நாம் இந்த வேதலே தியானிப்போம். தயவாக உங்களுக்கு வேதாகமம் இருக்குமானால் தயவாக இந்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க, வேதத்தை வாசிக்குமாறு தலைமுறை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேலையிலே ஹெலன் நெடுஞ்செழியன் அவர்கள் நமக்கு இந்த வேத வாசிப்பை வாசிப்பார். ஹெலன், குடி வந்த அனைவருக்கும் நாமத்திலே அனைவருக்கும் சுஸ்திரம். இன்றைய வாசிக்க தெரிந்து கொண்ட வேத வாசிப்பாக ஆதியாகமம் 6:7-9. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகள் நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அமீன். அமீன். தேங்க் யூ ஹெலன். இந்த வேத வாசிப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். இந்த வேளையிலே அன்பானவர்களே, நாம் யாவரும் கூட தேவ செய்திக்குள்ளாக கடந்து போவோம். இந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள வருபவர் ஆஸ்டின் துரை, பாம்பே இந்தியாலே சார்ந்த ஒரு வாலிபன். இந்த வேளையிலே அவருடைய பெற்றோர்கள் சிஸ்டர் செல்வி சார்ல்ஸ் அல்லது அவருடைய தகப்பனார் சார்ல்ஸ் அப்ரஹாம் மிகவும் வல்லமையாக இந்த பகுதியில ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். இப்போ மாணவர் என்று சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ டியூஷன் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே பெரிய ஒரு அதிசயம் அற்புதம். என்னன்னு சொன்னாக்க, ஒன்றும் இல்லாமலே அவங்க தொடங்கினாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க, நிறைய மாணவர்கள் அந்த ஃப்ரீ டியூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில அவர்கள் ஒரு இடத்தை வாடகை எடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் மிகவும் வல்லமையாய் அவர்களை பயன்படுத்தி கொண்டு வர்றாங்க. இந்த வேளையிலே ஆஸ்டின் துரை நம்மத்தில ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு அவரை வருகின்ற நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த தருணம் ஆஸ்டின் துரை அவர்களிடத்துல ஒப்படைக்கிறேன். ஆஸ்டின், தாங்க அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு தேவனுக்கும் பாஸ்டர் எட்வின்க்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்க அனைவரும் பாஸ்டர் மகள் சின்னவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் தேவன் ஆசீர்வதிப்பார். நான் நல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிப்போம். அன்புலேசுப்பா, இந்த நாளை கொடுத்தீங்க அதுக்காக நன்றி செலுத்துமாறு. என் பாவங்கள்லாம் மனுஷி எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தமா ஜெயக்குமாறு. இது நடக்கிற முடியதாசில படிக்க வந்திருக்கவங்க பிள்ளைங்க எல்லாரும் நீங்க ஆசிரியமா ஜெயக்குமாரு. நாள் நீங்க ஆவியிலிருந்து பேசணுமா ஜெயக்குமாரு. ஆசிரியங்க பலப்படுத்துங்க. ஏசு நாமத்தில் நினைக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. அமேன். இன்னைக்கு நம்ம என்ன தலை பார்க்க போறோம்னா, நோவா வாக் வித் காட், நோவா தேவனோடு சஞ்சரித்தல். நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனத்தை எடுத்து பார்க்கணும். மத்தேயு 24:37-39 வசனம் பாருங்க. ஃபார் அஸ் இன் த டேஸ் பிஃபோர் த ஃப்ளட் தே ஃபார் அஸ் இன் த டேஸ் பிஃபோர் தேவர் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் மேரிங் அண்ட் கிவிங் மேரேஜ் அன்டில் த டே தட் நோவா என்டர் அண்ட் டிட் நாட் நோ அன்டில் த ஃப்ளட் கேம் அண்ட் டுக் தெம் ஆல் அவே சோ வில் த கம்மிங் ஆஃப் த லா சன் ஆஃப் மேன் பே. இது என்ன சொல்லுதுன்னா, நோவான் காலத்தில் என்ன நடந்துச்சோ அது மாதிரி தான் மனுஷகுமாரன் நாட்கள்ல எப்படி நடக்கும் சொன்னாங்க சொல்ற இந்த வசனம் நம்மளுக்கு தெரிவிக்கிறது. நோவா இந்த வசனம் இப்படி சொல்லுது. அப்போ நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படி நம்ம இப்போ பார்க்க போறோம். வாக்கிங் வித் காட், நம்ம நோவா மட்டும் நடக்கல, நோவா தேவனோட எப்படி நடந்தாலும் பார்ப்போம். நம்ம எப்படி நடந்தோம்னா, இந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆண்டரோட எல்லா வழிகளும் பரிசுத்தமாக நடக்கிறது தான் வாக்கிங் வித் காட்னு அர்த்தம். நோவா மட்டுமா நடந்தாரு? இல்லை, இஸ்ரேல் மக்களும் நடந்துப்பாங்க. ஆனால் சில பேருக்கு நடந்தாங்க. அதில் யாரும் பார்க்கணும், எலியா நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏனோக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். யா பாருங்க, ஏனோக்கு எதுக்குன்னா, ஏனோக்கு ஏசப்போட அவ்வளோ
க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க பாருங்க. அப்படியே ஆண்டவருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து ஏனோக்கு இருந்தார். ஏனோக்கோட பையன் மெத்துசெலா, மெத்துசலோட பையன் லாமேக், லாமேக்கோட பையன் தான் நோவா. அதாவது மெத்துசலோட தாத்தா நோவா. நோவானா என்னது? நோவானா இந்த மக்களை நம்மளாம் கண் நம்மளாம் பார்த்து கொள்வான் தான் நோவோட அர்த்தம். ஆண்டவர் அந்த அந்த ஊரை அந்த ஊரை பார்த்து இந்த ஊரை எப்படி நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நோவா நோவா ஃபவுண்ட் காட்ஸ் கிரேஸ், நோவா மட்டும் கடவுளுக்கு கிருபை பார்த்தான். நீங்க ஜெனிசஸ் ஆறு ஆறாவது எட்டாவது வசனத்தை ஆறாவது எட்டாவது வசனத்தை பாருங்க. These are the generations of Noah. Noah was just a man and perfect in his generations. And Noah walked with God. Noah was a perfect man. He was a clean man. He was a clean man. He was a clean man. எல்லா டைமும் தேவன் நம்மளோட இருப்பாரு, அதை நம்ம விசுவாசம் சொல்லுவோம். ஆனா எல்லா டைமும் நம்ம தேவனோட இருக்கிறது என்னன்னா ஆவிக்குரிய ஜீவியம். நம்ம எப்படி இருக்கோம்னு இது நம்ம கத்துக்கொள்ளணும். நம்ம எப்போ நம்ம சும்மா இருக்கபடி நம்மளோட தேவனோட வசத்தை நம்ம ஒருத்தரும் பகிர்ந்து கொள்ளதா இருக்கணும். ஏன்னா கடைசி கால நாட்கள் நம்ம நிறைய இடத்துல நம்ம ஜூம் மூலமா காலை அஞ்சு மணில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம பிரசங்கம் நம்ம ஜூம் மூலமா பிரசங்க நம்ம நிறைய பர்சன் நம்மளுக்கு நல்ல ஒரு அருமையான நம்மளுக்கு பிரசங்கெல்லாம் கொடுக்காங்க. அதை நம்ம கேட்க மட்டும்தான் இருக்குமா இல்ல நம்ம வாழ்க்கையில அப்பியாசனமான மாலா அப்பியாசனமான வாழ இருக்குமா நம்ம யோசித்து பாக்குறோம் இருக்கிறோம். யூனோக்கு ஏனோக்கு தேவோ நடந்தாரு. அதுக்கு ஏவோ நடக்கிறவங்க என்ன கிடைச்சுன்னா ஒரு பரிசு பரலோகங்களுக்கு கிடைச்சிச்சு. நம்மளும் அந்த நம்மளும் தேவனோடு நடந்தோம்னா நம்மளுக்கும் அந்த பரலோகம் அந்த அந்த புதிய அந்த பரிசுத்த பரலோகம் நம்மளுக்கும் கிடைக்கும். இப்போ பாருங்க ஆனா நம்ம பாவத்து கூட நடந்தோம்னா அந்த நம்ம அந்த நரகத்துல தான் போய் விழுவோம். நம்ம எங்கெல்லாம் நம்ம இந்த தேவனோட எப்படி நடக்கணும் பார்ப்போம். நீங்க அந்த பாவத்து கூட நடந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா பரலோக போது கன்ஃபார்ம் இல்லை. நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க ஸ்கூல் போற இடத்துல, நீங்க உங்க கிளாஸ் ரூம் நிறைய இடத்துல அங்கெல்லாம் நீங்க தேவனோட நடக்க முடியுமா? தேவன் நடக்கீங்களா நீங்க? நீ தேவன நடக்கலாடி இனிமேலும் நீங்க நடந்து கொள்ளணும். நம்ம அப்பதான் ஆண்டவர் நம்ம நம்மளோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இதெல்லாம் கேட்பாரு. ஆண்டவர் பாவத்தை தான் வெறுக்காரு, பாவிகளை நேசிக்கிறாரு. அப்படி வசம் சொல்லுது. இது நீங்க நம்ம அந்த மனுஷங்க நம்ம இந்த பாவ கூட இசைந்து இருந்தோம்னா பல்லவங்க போகும்போது தெரியுமா? நோவா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நோவா அந்த அந்த பேலை குழு பேலைக்கு அதை கட்டி உள்ள இருக்கும்போது உடனே மழை வந்துச்சு. அந்த மழை அவங்க என்ன பார்க்கவே இல்லை. ஆனாலும் நம்பிக்கையோட அந்த பேலைக்கு இருந்தாரு. ஆனா ஏ அந்த மழை உடனே வந்துச்சு இல்லை, ஏழு நாள் கழித்து கழிச்சுதான் வந்துச்சு. அப்பவும் அவங்க சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்க சந்தேகமே படாம ஆண்டவர் நம்பி விசுவாசமா அவங்க இருந்தாங்க பாருங்க. அந்த இடத்துல அவங்க மாடு ஆடு சாணி எல்லாம் அங்க போட்டிருக்கோம். ஒரே அங்க சத்தமா அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கோம் அந்த அனிமல்ஸ் எல்லாம். அப்ப கூட ஆண்டவர் அவங்க கூட இருந்து வந்தாங்க, கூட இருந்தாங்க. நீங்களும் அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா ஆண்டவர் கூட உத்தமமா இருக்கிறதுக்கு அப்படின்னு ஆண்டவர் நம்மள அந்த இடத்துல நம்மளை உயர்த்துவாரு. நம்ம கூட இருப்பாரு. அப்பதான் நம்ம ஆண்டவர் கூட நடக்க முடியும். நம்மளும் ஆண்டவர் கூட நடந்து போனா நம்ம அந்த பாவம் இசைந்து இருக்கிற நம்ம தேவனோடு நம்ம இசைந்து போலாம். என்ன காரியம் பார்த்தோமா? முதலாவது காரியம்
அவரு பிரேயர் பண்றவரா இருந்தாரு, ஜெபம் பண்றாரு. அவரு வந்து ஆண்டவர் பேச்ச ஒரு ஒரு பேச்சு கூட திரும்ப கேள்வி கேட்டதே இல்லை. அந்த பேலே கட்டினாரு, அந்த பேலே கட்டதுக்கு பைசா எங்களுக்கு பைசா கிடைச்சிருக்கோ அவருக்கு. அப்போ ஆண்டவர் கிட்ட அவரு நோ கேள்வி கேட்டாரா? நோவா கேள்வி கேட்கவே இல்லை அவரு. அவர்கிட்ட என்ன அவர் ஓகே, ஏன்னா அவர்கிட்ட ஆண்டவர் அவர் நிறைய நிலங்கள் லேண்டு அவர் கொடுத்துருந்தாங்க. அதை விற்று அதை பேலையே கட்டினாரு. ஒரு பேலை கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீ இப்போ உங்க இருக்கிற பில்டிங் இருக்கீங்க, ஒரு 17 பில்டிங்க, உங்கள்ட வந்து நீங்க இந்த பில்டிங்கை கட்டிங்க அப்படின்னு சொன்னீங்க, உடனே கட்டிடுவீங்களா? நீங்க கட்ட மாட்டீங்க. அந்த பில்டிங்கோட அதிகமா அது செலவாகும் அந்த பேலே இது ஆர்க் கெட்டதுக்கு. ஆண்டவர் ஆண்டவர் ரிக்வெஸ்ட அப்படியே டிக்ளைன் பண்ணாம அக்செப்ட் பண்ணிட்டாரு. பாக்க நம்ம தேவ நோ வந்து மூணாவது காரியம் பாருங்க, தேவன் தேவனை ஒரு பாசமா இருந்தாரு. இதுக்கு அதுக்கப்புறம் தேவன் he found Noah found God's grace. அவன் எப்போ அந்த கடவுளோட கிருபை காமிச்சனோ அவன் மட்டும் வச்சுக்கல, அந்த 120 வருஷமும் அவன் அந்த கிருபைய மற்றவங்களுக்கும் அது பிரசங்களுக்கும் ஷேர் பண்ணி Austin. கேக்குதா? ஆஸ்டின் சரி மணிக்கணும். ஆஸ்தினை வெளியிட்டாரு, நம்ம அவருக்காக ஜாயின் பண்ணுவோம். ஒரு கால் அவருடைய நெட்ஒர்க் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது போல. ஸோ இந்த வேலையில ஆஸ்தினுக்காக நாம் ஜபம் எடுப்போம். ஆஸ்தின் சரி ஜெயிப்போமாக. தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மைமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, இத வாலிப எழுப்புதல் தொடர் கூட்டத்துல பங்கு பெற்ற ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவரே, அவர்கள் இந்த சில மணி நேரம் ஒதுக்கி ஆண்டுடைய வார்த்தைகள்ல தியானிக்கவும் கேட்கவும் இந்த தருணத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்படும் ஆண்டவரே. எந்த வித நெட்வொர்க் தடைகள் ஒன்றும் எலும்பாதபடிக்கு கத்தரவே முடிய சமூகத்துக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்வீராக. மகன் ஆஸ்டின் மூலமாக கத்தர் இடைப்படுவீராக. ஆண்டவர் தாமே இருக்கிற எல்லா வித இடையூறுகள் அனைத்தும் கூட கத்தர் நீக்கி போட்டு கத்தருடைய பரிபூர்ணமான கிருபை எங்கள் நடுவில் ஆண்டவரை வாசம் செய்து வழி நடத்தி துணை செய்வேன் என்றும் அருமைநாதன் கிறிஸ்துவின் பெயரில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனில் தகப்பனே, ஆமீன். ஆஸ்டின் நீங்க இருக்கீங்களா? என்ன ஆச்சுன்னு பாருங்க. கேக்குதா தம்பிக்கு? ஆஸ்டின் துரை இருக்கீங்களா? ஃப்ளோரா வேற வீட்டுல இருக்காப்லயா? ஓகே ஓகே, ஃப்ளோரா இருங்க, மும்பைல இருக்காரு. ஃப்ளோரா மும்பைல இருக்காங்க. ஓகே, கேரி ஆன். சரி சரி, நான் பாக்குறேன். நான் அவரை வர சொல்லுங்க. சரியா? பிரசங்கம் பண்றவங்களா இருந்தாரு. அவர் ஆண்டவருக்கு பயபக்தியா ஆண்டோட பேச்ச கேக்குற ஆண்டவரோட பேச்ச கேக்குறவங்களா இருந்தாங்க. ஆண்டோட ஆண்டவருக்கு ஒரு பிரியமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு கண்ணுல
கிருபை கடத்துற மனுஷனா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் எப்போ ஆண்டவர் கிருபை கிடைச்சோ அவர் மட்டும் இல்ல அவர் மத்தவங்களுக்கும் அத பிரசங்கம் மூலமா அவர் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாரு. ஈனோக்கும் பரலோகத்துக்கு ஈனோக்கு தேவனோட பரலோகத்துக்கு போனாரு. அதனால நம்மளும் ஆண்டவர் கூட நடந்தோம்னா நம்மளுக்கும் அந்த பரலோகம் கிடைக்கும். ஈனோக்கு பரலோகத்துக்கு ஈனோக்கு தேவனோட நடந்தாரு அதனால அவருக்கு பரலோகம் கிடைச்சு. நோவா தேவரோடு நடந்தாரு அதனால அவங்களுக்கு புதிய பூமி கிடைச்சு. நம்ம நம்ம தேவன் நடந்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு நம்மளுக்கு ரெண்டுமே கிடைக்கும். இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆண்டவர் பாத்தீங்களா நம்மளுக்கு எதுவும் பைசா கொடுத்தா ஃப்ரீயா நம்ம அவர் கீழ்படி நடந்தோம்னா அவர் நம்மளுக்கு எல்லாமே தர நம்ம கேட்கிற ரிக்வஸ்ட்க்கு நம்ம அக்செப்ட் பண்றதா இருக்காரு. நம்ம கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு அவர் ரெவார்டு கொடுக்கறதா இருக்காரு. நம்ம தயாரா இருக்குமா? இது நம்ம மனசுல நம்ம மனச யோசிச்சு வச்சுக்கணும். அடுத்து சரி இப்போ நம்ம மத்தேயு 24:37-39 பார்த்தோம். நோவா காலத்துல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி மனுஷகுமார காலத்துல நடக்கும். நம்ம அந்த வசனத்தை பார்த்தோம் என்னதான் இப்ப நம்ம திரும்ப பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அதாவது என்ன சொல்லுவாங்க இந்தியாவில் நம்ம எப்படி பாப்புலேஷனு இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு. ஒரு திட்டத்திட்ட ஒரு 130 crores வரைக்கும் இருக்கு. நோவா காலத்துலன்னா ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் பாப்புலேஷன் குரோத் ஆச்சு. அப்போ பாப்புலேஷன் மட்டும் குரோத் ஆகல பாவமும் அவங்க கூட குரோத் ஆச்சு. அவங்க எதிர்பார்த்தனும் பாவம் சிந்தையோட தான் பார்ப்பாங்க. அவங்க மனசுல ஃபுல்லா எவில் மைண்ட் தான் இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால தான் ஆண்டவர் அவங்க மேல ஒரு வெறுப்பா இருந்தார். ஆனா நோவா தான் கடவுள் கண்ணு கிருபை கருத்தா இருந்தாரு. நம்மளும் நோவா போல இருக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்பிளான் இப்ப பார்த்தோம். அடுத்தது நம்ம ரெண்டாவது என்ன பார்ப்போம்? ரெண்டாவது சோசியல் கிரைசிஸ், சமூக நெருக்கடி. இது நம்ம இங்க வசனம் பார்க்கணும்னா ஆதியாகமும் 6:2 பாருங்க. The sons of God saw the daughters of man that they were beautiful. அவங்க பெண் கொடுக்குறவங்க பெண் எடுக்கிறவங்க தான் இருந்தாங்க. அவங்க மனசுக்கு இச்சை அவங்க பிடிச்சது அவங்க பிடிச்சது அவங்க கொடுத்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மன்னிக்கு நம்மளோட காலத்துல இப்படிதான் நடக்கு. ஆண்டவரோட ஆனா ஆண்டவரோட பிடிங்க அப்படி இல்லை. நம்ம ஆண்டவரோட சித்தத்தின் விட நம்ம எல்லாத்தையும் நடக்கிறவங்களும் இருக்கணும். நம்ம ஒரு திட்ட நம்ம மனுஷன் 1000 வழி வச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் ஒரே வழி, அது கரெக்டான வழியா இருக்கும். அந்த வழியில் நடக்கிறவங்களுக்கு பரலோகம். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ல போய் கொண்டு வைப்பாரு அப்படின்னு சொல்லுது. மூணாவது பார்த்தீங்கன்னா கிரேட் விக்கெட்னஸ், அதாவது பெரிய ஒரு பாவ நெருக்கடி. பாவத்துக்குள்ள மூழ்கிறது. இது இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமும் 6:5 பாருங்க. Then the Lord saw that the wickedness of man was great in the earth, and every intent of the thoughts of his earth as was only evil continually. இன்னும் பாருங்க, நோவா இருந்த காலத்துல வெறும் பாவமா அதிகமா இருந்துச்சு. சொன்னோம்ல பாப்புலேஷன் மட்டும் அங்க அதிகமா இல்ல, பாவமும் அதிகமா ரொம்ப இன்ஸ்டன்டா கூட்டிட்டு இருந்துச்சு. நம்ம ஆண்டர் அந்த ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட் நம்ம அதை செவிகள் இருக்குமா, அத அப்பியாசங்களும் இருக்குமா, இல்ல அந்த பாவத்தை அப்பியாசங்களும் இருக்குமா? இதுக்கு நம்ம கிறிஸ்துவ நம்ம எதுக்கு ஏறாலும் கிறிஸ்துவ தான் ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்சரா இருக்காரு பாருங்க. பாருங்க அதான் இதுக்கும் நம்ம ஒப்புயப்பா பார்ப்போம். பட் அஸ் டேஸ் ஆஃப் நோவர் சோ ஆல்சோ வில் கமிங் ஆஃப் சன் ஆஃப் மேன். நோவான் காலத்துல எப்படி நடந்துச்சோ அது மாதிரி இந்த காலத்துலயும் நடக்கும். எப்படி பாவ கிரேட் என்ன சொன்னா அது மாதிரி இந்த காலத்தையும் அப்படிதான் நடக்கு.
நடக்கலன்னு சொல்லுங்க. அங்க இருக்கிற நீங்க இருக்கிற இடத்துல பாருங்க, அங்க ஒவ்வொரு நாளும் யாராவது பாவம் செய்யாம இருக்காங்களா? பாவம் செய்யாம இருக்கிறாங்க யாராவது? ஆண்டவருக்கும் பிதாவுக்குள்ள ஆண்டவருக்கும் பிதாவுக்குள்ள நீங்க உறவை பாருங்களேன், அப்படி ஒரு உறவு, பிரிக்க முடியாத உறவு அது பாருங்க. பிரிக்க முடியாத உறவு. ஆனா நம்ம காலில் போ, காலில் ஆண்டவர் வந்தா சாயங்காலம் ஆண்டவர் போயிடுறது. நம்ம அப்படி ஒன்றும் இருக்கும், அப்படி இருக்க கூடாது. நம்ம ஆண்டவர் வழியில எப்போதும் நம்ம 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 உடம்புல உயிர் ஜீவம் இருக்கிற வரைக்கும், நம்ம உடம்புல உயிர் ஜீவம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும். அதுதான் ஆண்டரோட சஞ்சரித்தல், ஆண்டவர் நடக்கிறது. புரியுதா? ஓகே. அடுத்தது நாலாவது பாருங்க, கரப்ஷன் அண்ட் பொல்யூஷன். கரப்ஷன் அண்ட் பொல்யூஷன் பாருங்க. இது எந்த வசனம் பாருங்க? ஆதியாகமும் 6:11 பாருங்க. The earth also was corrupt before God, and the earth was filled with violence. என்ன சொல்லுங்க? ஆண்டவருக்கு முன்னாடி அந்த உலகம் ஒரு கரப்டடா இருந்துச்சு. ரொம்ப ஒரு வயலன்ஸா, தப்பான காரியங்கள் செய்யறதா இருக்கும் இருந்துச்சு பாருங்களேன். மனுஷன் அந்த பாதுக்கு அவ்வளோ சாத்தானுக்கு அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக அவன் வேலையை அந்த இதை முடிச்சுட்டான். ஆனால் நம்ம அவன் சக்சஸ்ஃபுல்லாக அவன் வேலையை முடிக்காம இருக்கணும். நம்ம அந்த ஸ்டேட் அதுக்கு அடுத்தது பண்ணுங்க. அடுத்ததா கரப்ஷன் புரிச்சு. நம்ம எப்போ வயலன்ஸா நம்ம குடும்பத்துல நம்ம இருக்க வயலன்ஸ் ஒரு மனதோட இருக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையோட ஒரு எக்ஸாம்பிளா இருக்கலாம். நம்ம மோஸ்ட்லி சொன்னா நோ மணிக்கே நம்ம இருக்கலாம் சொல்லலாம். நம்ம அப்படி இருக்கோமா? ஓகே. The planet of Earth is very sick. The global நம்ம இருக்கிறோம், நம்ம அந்த பாவத்தோட வளர்க்கறதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவரோட கட்டளைகளை நம்ம கை கொள்றது ஈஸி தான். அவர் அவரோட 10 commandments கை கொள்ள ஈஸி தான். ஆனா நம்ம கை கொள்ளலாம் இருக்குமா? நம்ம கிறிஸ்துவ இருக்குமா? நம்ம கிறிஸ்துவ பேருக்கா இருக்குமா? அந்த கிறிஸ்துவ இத அவரோட வழிகளை நம்ம கை கொள்ளலாம் இருக்குமா? நம்ம அவரோட இசைந்து நடக்கணும். நம்ம இயேசப்பாவோட இசைந்து நடக்குமா? ஆண்டவர் நம்மளோட இருந்தாருன்னா நம்ம மனசுல எப்போதும் ஆண்டரோட வார்த்தைகள் தான் இருக்கும். நம்ம சாத்தனோட இருந்தோம்னா நம்மளோட எவில் மைண்ட் தான் இருக்கும். நம்ம இப்போ மொபைல் எல்லாம் நல்லதான் சொல்லுவாங்க. அது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சூஸ் பண்றது நம்ம. ஆண்டவர் அதுமனைக்கு தான் பரலவங்க கொடுத்துருக்காரு. நீங்க சூஸ் பண்றது உங்க கையில தான். ஆண்டவர் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லா சூஸ் பண்ண சொல்லல. ஆண்டவர் உங்க கையில தான் கொடுத்துருக்காரு, நீங்க சூஸ் பண்ணுங்கன்ட்டு. நம்ம இதை சூஸ் பண்றோம். பரலோகம் சூஸ் பண்ற மாதிரிக்கே சூஸ் பண்ணி நம்ம நரகத்தை சூஸ் பண்றோம் பாருங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. போனா ஒரு அனலா இல்லாட்டி குளிரா அப்படின்னு சொல்ல சொல்லுது. நம்ம அழலா அனலா இருக்கணும், குளிர வெது வெதுப்பா ஆண்டவருடனே வாந்தி பண்ணி விடுவார். நம்ம கரெக்டா இருக்கணும். அது பாருங்க, வயலன்ஸ் அண்ட் கிரைம். நீங்க நம்ம பணத்துக்காக வேலை செய்யறது, ஒருத்தங்களை கொல்றது, அப்படியே நம்ம இந்த வைரஸ் கிரைம்ல வரும். அப்பெல்லாம் இந்த நம்ம இந்த ஹிஸ்டரியில நம்ம பார்த்தோம்னா ஒரு 25 வருஷத்துல 90 கோடி, அதாவது 900 crores ஆஃப் பீப்புள் இறந்துட்டாங்க இந்த கிரைம்னால. ஏன்னா நிறைய டெத்ஸ் நடந்திருக்கு. அவங்கள நிறைய பேர் அந்த பணத்துக்காக கொண்டிருக்காங்க. நிறைய கொள்ளடிச்சிருக்காங்க. நீங்க இந்த குளோபல் மொத்தமா கொள்ளடிக்கிறது எவ்வளோன்னு பாத்துக்கோங்க, 119% கொள்ளடிக்காங்க. அதுல மக்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாதவங்க அப்படிதான் கொள்ளடிப்பாங்க.
நம்ம ஆண்டவருக்குள்ள நடக்கணும், நம்மளுக்கு அந்த சிந்தே வரக்கூடாது. அப்படி நம்ம அந்த பாவம் வரையில நம்ம விழுந்துடக்கூடாது. அந்த நம்ம நம்ம அப்படி அதுக்காக நம்ம டெய்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நாங்க பாவம் வரையில விழக்கூடாது, நாங்க உம்முடைய வழியில எப்போ நாங்க சாய்ந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி நம்ம டெய்லி ஜெபம் பண்ற பிள்ளைங்களா இருக்கணும். நம்ம அதான் வாச சொல்றது பாருங்க, யாரு இந்த அர்த்தத்தை டிஸ்டர்ப் பண்ற ஆண்டவரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணவங்களும் இருக்கக்கூடாது. நம்ம பரிசுத்தமா நடக்க கத்துக்கொள்ளணும். ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்குன்னா டைம் எடுக்கும், ஆனா ஒரு கெட்ட பேர் வாங்கினா ஒரு செகண்ட் கூட ஆகாது. போய் சொல்லு பாருங்க அப்படி இருக்கும். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற வார்னிங் மெசேஜ், நீங்க கடைசி காலம் வந்துட்டு நீங்க நோவாகாலம் எப்படி நடந்துச்சோ அதே மணிக்கு மனுஷகுமார காலத்து நடக்குன்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. நம்மளுக்கு நிறைய முத்து செய்க பிரசங்கங்களும் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம கேட்கறதும் கேட்காதும் நம்ம சாய்ஸ், நம்ம சாய்ஸ். அதாவது ஜெனிசிஸ் 6:3 என்ன சொல்றாங்க, அண்ட் தி லார்ட் சேட் மை ஸ்பிரிட் ஷால் நாட் ஸ்ட்ரைவ் வித் மேன் ஃபார் எவர் ஃபார் ஈஸ் இன்டீட் ஃபிளஷ் இட் இஸ் டேஸ் ஷால் பி 120 இயர்ஸ். நோவா கொடுத்த வருஷங்கள் 120 வருஷங்கள். நோவா அதுக்கு ரெண்டு காரியங்கள் ரெண்டு காரியங்கள் அவர் செஞ்சுட்டே இருந்தார். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் கண்ணில் அது கிருபைய மற்றவங்களுக்கு அதை திரும்ப திரும்ப அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார், நிக்காம அவர் பேஷன்ஸாக இருந்தால் பண்ணிட்டே இருந்தார். இன்னொரு காரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பேலையும் சேர்த்து கட்டினாரு பார்த்தீங்களா. இப்படி ஒரு பேஷன்ஸாக இருக்கிறாரு. நம்மளும் உடனே நம்ம எல்லாம் கேட்டால் உடனே வந்து நினைக்கக்கூடாது, நம்ம பொறுத்து அதுக்காக நம்ம இருந்து கேட்கணும். அதான் தேவனோட அன்பு. நம்ம நம்ம ஆவின் திறன்கள பிரதிபலிக்கல மனமலை இருக்கணும், மனமலை இருக்கணும். அடுத்தது கடைசி பாருங்க, ஆட்டமும் 7:15-16 பாருங்க. And they went into Noah, into the ark, two and two of all flesh, wherein is the breath of life. And they that went in male and female of all flesh, as God had commanded him, and the Lord shut him in. And the flood was 40 days upon the earth, and the waters increased and bare upon the ark, and it was lift up above the earth. எல்லாம் ரெண்டு ரெண்டு ஜீவனா போச்சு. அதுக்கப்புறம்னா கடைசியாதான் நோவோட குடும்பம் போனாங்க. கடைசியா யார் அந்த கதை உடைச்சா? கடவுள் தான் அந்த கதை உடைச்சாரு. அதுக்கப்புறம் மக்கள் அந்த மக்கள் கதை திறக்கணும்னு நினைச்சாங்க, திறந்தாங்களா? திறக்கல. ஏன்னா கதை உடைச்சது யாரு? மனுஷன் இல்ல, ஆண்டவர் வந்து அடைச்சாரு. கடைசி காலத்துல நம்ம இப்போ நம்மளாம் என்ன சொல்றோம், அந்த நம்ம பேஷன்ஸா ஆண்டவருக்கா வெயிட் பண்ணணும். அந்த 144 lakh பீப்புள நம்மளும் ஒவ்வொருத்தா இருக்கணும், நம்ம ஜெபம் பண்ணிக்கணும். ஆண்டவர் கடைசி காலத்துல அந்த கடை வாசல் அந்த கதை அடைச்சிட்டாருன்னா நம்ம திரும்ப யாராலையும் உள்ள வர முடியாது. அது வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணும். நம்ம இப்போதான் அப்புறம் மனமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. மனமாறணுமா? இப்பவே மனமாறணும். ஒரு லாஸ்ட் ஒரு கதை சொல்லி கொடுக்கேன். ஒரு கார்டன் இருந்துச்சு, அதுக்கு ஒரு ராஜாவோட கார்டன் இருந்தாரு. அந்த ராஜா அப்போ அந்த ஊர்ல இல்ல, அவர் வந்து வெளியே போயிருந்தாரு. அப்போ என்ன நினைச்சுன்னா, ஒரு ஃபேமிலியா வந்தாங்க. அது வந்து இப்ப பார்க்க அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலி போனாங்க, அத செடியெல்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சுன்ட்டு போய் பார்த்தாங்க. அங்க அந்த அழக உங்களுக்கு பார்த்து ரசிச்சிருச்சாங்க. இவ்வளோ அழகா இருக்க, எப்படி இப்படிலாம் கேட்டு அந்த ஃபார்மர்ட்டே போய் கேட்டாங்க, ஐயா இவ்வளோ அழகா இருக்க,
எப்படி நீங்க இவ்வளவு சொன்னாங்க, இது என்னது இது? அவர் அந்த ஃபார்மா சொல்றாரு, ஐயா இது வந்து ராஜாவோட பேலஸ் இது, அவர்தான் நீங்க பார்க்க நீங்க கார்டன் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. அப்படியா? உங்க உடனே பெருமா இல்ல நீங்க இருந்துக்கோங்க, அவர் உங்களுக்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு உங்களோட சந்தோஷம், அவரோட சந்தோஷத்துக்கு இல்ல உங்களோட சந்தோஷத்துக்கு தான் அவரு வந்து இந்த வச்சுட்டு போயிருக்காரு. நீங்க இவ்வளவு அழகா வச்சிருக்கீங்களே, அவர் ராஜா நாளைக்கு வர்றாரா நாளாம் கழிச்சு வர்றாரா? அவர் நாளைக்கு ஃபார்மா சொல்றாரு, அவர் நாளைக்கு வரல நாளாம் கழிச்சு வரல. அப்போ அர்த்தமா அவர் கேட்கிறார், அடுத்த மாசமா வருவாரு? இப்ப அவரு சொல்லுங்க, நாங்க போறேன் அவர் பார்த்து அவருக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம், எங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அந்த ஃபார்மா சொன்னாரு, அவர் அடுத்த மாசமும் வர மாட்டாரு, அடுத்த வருஷமும் வர மாட்டாரு, இப்போ எப்பதான் வருவார் அவன் கேட்காரு, அவர் எப்போ வருவாரு தெரியாது. ஆனா நாங்க வர வேண்டிய நேரத்துல நாங்க கரெக்டா அவரோட செடியெல்லாம் நாங்க தண்ணி ஊத்தி எல்லாம் கரெக்டா வச்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்களா, அப்படின்னு நல்லா சொல்றாரு. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சி இல்ல, இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிறோம், ஆண்டவர் நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் தெரியும், ஆனா அவர் எப்போ வருவாரு, நம்ம அப்பெல்லாம் நம்ம ரெடியா நம்ம பரிசுத்தமா இருக்கணும், அதான் ஆண்டவர் அன்பு. தேங்க்யூ, ஆமென். நன்றி. இந்த வேலையில நம்ம மத்தியில அருமையான ஒரு தேவ செய்தியை நம்ம கேட்டோம். நோவா காலத்துல அநீதி பெருகிருந்தாலும் நோவா தன் குடும்பத்தினர் ஆண்டவருக்காக பரிசுத்தத்துல தங்களை காத்து கொண்டதாக நாம் கவனித்தோம். அது போல நாமும் செயல்படுவதற்கு கத்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த வேலையில நாம் யாவரும் கூட நம்ம சிறு குழுக்களுக்குள்ளாக ஜபத்துக்குள்ளாக நாம் கடந்து போக இருக்கிறோம். தயவாக நீங்கள் அனைவரும் கூட ஜபத்துல 20 நிமிடம் நாம் செலவிட இருக்கிறோம். ஜப குறிப்புகள் போதகர் மார்கள் இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. குரூப் 1 என்னுடைய மனைவி நடத்துவாங்க, குரூப் 2 பாஸ்டர் ஜான் செல்வின், குரூப் 3 பாஸ்டர் பவுல் தங்கராஜ், குரூப் 4 பாஸ்டர் சுந்தரம், குரூப் 5 பாஸ்டர் மாணிக்கம் ஜேக்கப், குரூப் 6 பாஸ்டர் ஜெயராஜ், குரூப் 7 பாஸ்டர் அழகரத்னம். ஆகினால தயவாக இதை நீங்கள் கவனத்துக்குள்ளாக வைத்துக்கொண்டு அந்தந்த குரூப்ல நீங்கள் வழி நடத்தும்படிக்கு நான் தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேலையிலே நாம் யாவரும் கூட இந்த குரூப்புக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். நீங்க எந்த ஒரு பட்டனும் நீங்க பயன்படுத்த அவசியம் இல்லை, அதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த குரூப்புக்குள்ளாக கடந்து போயிடுவீங்க. அதனால இந்த வேலையிலே நாம் யாவரும் கூட ஜபத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம். கத்த நம்ம ஆசீர்வதிப்பாராக. What's up? That has sent already. What's up, Ganikita? Chariga. தாதா
பாஸ்டர் கேக்மானக்கு பாஸ்டர் நீங்க குரூப் எந்த குரூப் ஒன்னாவது குரூப் அஸ்தே நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் இருக்கீங்க ஜாயின் பண்ணல அஸ்தே This world has given them more opportunities be deviated into this worldly life. But Father Lord, we humbly thank Thee that Pastor Edwin, Pastor Dave Edward and many others have joined hands and to open this platform to sustain people, Lord, to show their talent and above all to bring them closer to Thee, Lord. I pray for the same people. Anoint them with your Holy Spirit, Lord, as your word said in Joel, that I will pour my Holy Spirit upon these young ones and little ones. There will be law, and the spirit of prophecy said that I will finish my work to these lay people. Father, Lord, today we anoint all these little ones and young people and youth of our church, Lord. Hold them close to your heart and bind them and draw them, Lord. Father, Lord, I pray for many young people who have drifted away into this worldly life. Father, Lord, I pray that you please bring them back to your fold, Lord, so that they could be part of your kingdom. In Jesus' name we pray. Amen. எங்களை அதிகமாய் நேசித்து வரும் பரிசுத்தமுள்ள பரம்பிதாவே, இந்த மாலை நேரத்தில் நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்து உம்முடைய நல்ல செய்திகளை கேட்கவும் உம்மோடு உறவாடவும் உம்முடைய பாதப்படியில் வந்து எங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் கொடுத்த ஸ்லாகியத்திற்காக நன்றி. ஏறெடுத்த ஜபங்கள் நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் பதில் கொடுப்பார் என்று காத்து நிற்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர். அவரவருடைய தேவைகளை உம்முடைய சித்து பிரகாரம் தூய ஆவியான கொண்டு தயவாக சந்தித்தள்ளும்படி இந்த நேரத்தில் உம்முடைய கருத்தில் எங்களை சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாச பிள்ளைகளையும் நீர் தாமே தயவாக ஆசீர்வதித்தார்களும் ஸ்தாபனங்களை ஆசீர்வதியும் பள்ளிகளை ஆசீர்வதியும் விசேஷமாக வாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தார்களும்படி இந்த நேரத்தில் உம்முடைய பாதப்படியில் செஞ்சு மாண்டாடுகின்றோம். எல்லாவற்றையும் உம்முடைய பொற்பாதத்தில் சமர்ப்பித்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கின்றேன் பரிசுத்தமுள்ள பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தர் வரவாதே. ஆமேன். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சகவாசமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.